ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு நிற்கிற லேடிஸ் பைக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது பொதுவாகவே யாருமே ஓடலாம், லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே ஓடலாம். இந்த பைக்கெலாம் எங்கே இருக்குது, என்ன ப்ரைஸுக்கு இருக்குது, லீஸிங் வசதியெல்லாம் இருக்குதா, இந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு சொல்லி நான் டிரெக்டாகவே மீட்டர்லேயே உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள் போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோவை நம்ம குயிக்காக போவோம். என்ன ப்ரைஸ் வந்து, எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு சொல்லி குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் BAH நம்பர் இருக்கிற ப்ளஷர் பைக். 2013 இந்த பைக் வந்தது. இந்த பைக் பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டுருக்குது, என்ன ப்ரைஸ்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா பைக்குமே உங்களுக்கு நான் கிலோமீட்டர் லைவில் கொண்டு நான் மீட்டர் பாக்ஸ்லேயே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,199 கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பைக் ஓடி இருக்குது. பைக் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக இருக்கிற பைக் தான். 2013 வந்த ப்ளஷர் பைக். இந்த பைக்கோட ப்ரைஸ், அவங்க இந்த கடையில் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 320,000 ரூபா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பைக்குக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ். நீங்கள் நேரடியாக போகும்போது ரெடி கேஷை எடுக்க போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் ப்ரைஸ் குறையும். பைக் நல்ல க்ளீனாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புதிய பைக்குகள் இப்போதைக்கு இறக்குமதி இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு BHY நம்பர் இருக்கிற 2019 வந்த TVS வெகோ பைக் தான் பார்த்து கொண்டுருக்குங்க. எலோவில் வெகோ பைக் 2019 இந்த பைக் வந்தது. வெகோண்டாவே எல்லாருக்கும் பிடிக்குமேனு சொன்னால் ஃபுல்லாக அது ஸ்டீல் கவர் எல்லாம் ஆனதால் எல்லாருக்குமே இந்த பைக்கை பிடிக்கும். அதிகமாகவும் சேல் போகிற பைக் இந்த வெகோ பைக். 2019 வந்தது இந்த பைக். இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டர். முதல் நாங்கள் பார்த்தது ப்ளஷர் மேனுவல் மீட்டர். இப்போ பார்க்குற நீங்கள் டிஜிட்டல் மீட்டர். எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 17,228 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த TVS வெகோ ஓடி இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்க அந்த கடையில் சொன்ன ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 610,000 ரூபா இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பைக்குக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ். முதல் சொன்ன போலவே நான் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் சொல்கிற ப்ரைஸ் நீங்கள் நேரடியாக போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட கதைக்கும் போது உங்களுக்கு குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கட்டாயம் பைக் எடுக்க போகிறீங்கன்னா நேர ஒருக்கா விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி நேராக கதைக்கும் போது உங்களுக்கு பைக்கோட ப்ரைஸ் குறைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை விட KRISHALAN யூடியூப் சேனலை பார்த்தா வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. பெருசாலும் தர மாட்டாங்க, ஒரு சின்னதாக டிஸ்கவுண்ட் தருவாங்க. நம்ம KRISHALAN யூடியூப் சேனலை பார்த்து தான் பைக் எடுக்க வந்தமனு சொன்னீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு சின்னதாக டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொல்ல, என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு எக்கச்சக்கமான நண்பர்கள் போய் பார்த்துருக்குறாங்க, எடுத்தும் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தாச்சு 2019 வந்த வெகோ பைக் பார்த்தாச்சு. அடுத்ததாக மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் BHZ நம்பர் இருக்கிற TVS வெகோ பைக் தான். இதுவும் 2019 வந்தது. பைக் பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது. நீங்கள் பைக் போய் பார்த்தோன்னே பைக் எடுப்பீங்க என்று சொன்னால் அவ்வளோ க்ளீனாக பைக் இருந்தது. நேரம் ஒருக்கா விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு பைக் பிடிக்கும். வீடியோவில் பார்க்குற விட நேரம் ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள். அந்த கடை எங்கே இருக்குது, அவங்களோட 3 ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரேன். வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு கடையோட அட்ரஸும் ஃபோன் நம்பர் வரும். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு வேணும்டா புக் பண்ணுங்கள், அல்லது வேறு பைக் வேணும்னா நீங்கள் இந்த கடையில் எடுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் தான். 23,389 கிலோமீட்டர் இந்த வெகோ பைக். 2019 வந்த இந்த வெகோ பைக் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்த்தது. இனி வார காலங்களில் கட்டாயம் புதிய பைக்கள் இறக்குமதி இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருக்கும், ஆனால் சுமார் 1-2 இடங்கள் ஆகலாம். ஆனால் வார நேரம் பழைய விலைக்கு 3 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா அந்த ப்ரைஸுக்கெல்லாம் வராது. கட்டாயம் ஆல்ரெடி நான் புதிய பைக்கில் போட்டிருந்தேனான் எல்லாம் 8 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா பைக்கெல்லாம் பிராண்ட் நியூவாக வருது. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அதுலேயும் அறுவாசி காசு. அதை விட நல்ல பிராண்டுகள், இனி வார பிராண்டெல்லாம் தெரியல, பட் இப்போ பார்த்து கொண்டிருக்கலாம் நல்ல பிராண்டு. இந்த வெகோ பைக்கெல்லாம் ஃபுல் ஸ்டீலால் ஆனதால் செம ஸ்ட்ராங்கான பைக். இப்போ நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்க பைக் 610,000 ரூபா இந்த பைக்குக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ். நேரடியாக ஒருக்கா இந்த கடைக்கு ஒருக்கா
விசிட் பண்ணி பாருங்கள். பைக் சும்மா நல்ல க்ளீனாக இருந்தது. அதிகமாக இப்போ என்னுடைய வீடியோஸில் அதிகமாக கேட்குறது லேடிஸ் பைக் போடுங்க அப்படின்னு கேட்டதால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 டேஸில் இன்னும் அதிகமான லேடிஸ் பைக், இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே வேகோ பைக். இனி வரப்போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோ, ஹோண்டா, ப்ளஷர் அப்படி எக்கச்சக்கமான வித்தியாசமான லேடிஸ் பைக் மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு 5-6 பைக் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இனி ஒரு 1 வீக்குக்குள்ளே 5 டேஸுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோஸ் லேடிஸ் பைக் உங்களுக்கு வரும். 3வது பார்க்க போகிற நீங்கள் BCJ நம்பர் இருக்கிற 2015 வந்த மாடல் வேகோ பைக், அதுவும் டிவிஎஸ் வேகோ தான். BCJ வேகோ பைக், இந்த பைக்கும் நல்ல க்ளீனாக இருந்தது. 2015 வந்தாலும் நல்ல பாவனையாக இருந்தது. பெரிய டேமேஜ் எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. என்ன சொல்ல, லேடிஸ் பைக்கில் அதிகமாக டேமேஜெலாம் வராது, ஜென்ஸ் பைக்லாம் அதிகமாக டேமேஜுகள் வர சான்ஸ் இருக்குது. லேடிஸ் பைக்கை பொறுத்தவரையும் பெரிய டேமேஜுகள் வராது, அதுவும் வெகோ பைக்கை பொறுத்தவரையும் டேமேஜ்னு சொல்ல சான்ஸே அதிகமாக இல்லை. என்ன சொன்னால் ஃபுல் ஸ்டீல், நான் அடிக்கடி சொல்கிறதைத்தான் அதிகமானவங்களும் தெரியாது. வெகோ பைக் பார்த்திங்கன்னா ஸ்டீல்னு சொன்னால நமக்கு சுற்றி வர நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த வெகோ பைக்குகள். BCJ வேகோ 2015 வந்த மாடல் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்குது. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் தான் இந்த பைக்கும். வேகோ பொறுத்தன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்தது பார்த்திங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர்ஸ் தான் அதிகமாக வந்தது. அப்படி பார்க்கும்போது பைக் பெருசாக எல்லாம் ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லை பைக்கில். நீங்கள் பார்க்கும் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அதோட நீங்கள் நேராக பார்க்க இதோட இன்னும் அழகாக இருக்கும் பைக்கெல்லாம் பார்க்கும்போது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராட்சுகள் இல்லை, நல்ல நீட்டாக இருக்கிற இந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 20,781 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த வேகோ பைக் ஓடி இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த வேகோ பைக்கோட ப்ரைஸ், அவங்க சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 490,000 ரூபா இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த பைக்குக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ். நீங்கள் நேரடியாக அல்லது மொபைல் மூலம் நீங்கள் கதைக்கும் போது பைக்கோட ப்ரைஸில் நீங்கள் குறைச்சி எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அடுத்த பார்க்க போகிறது BIC நம்பர் இருக்கிற வேகோ பைக் தான். நல்ல ஒயிட் கலர், நல்ல க்ளீனாக இருந்த பைக். 2019 வந்தது, ஜஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வந்த பைக் தான் டிவிஎஸ் வேகோ BIC நம்பர் இருக்கிற இந்த பைக். பைக் நல்ல வெள்ளை ஒயிட் கலரில் இருக்கிறதால நல்ல க்ளீனாக காட்டினது பைக். இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் தான். 2019 சொல்லும்போது அதிகமாக டிஜிட்டல் மீட்டர் தான். இந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,575 கிலோமீட்டர் இந்த பைக் ஓடி இருக்குது. 2019 BIC நம்பர் இருக்கிற வேகோ பைக் இத்தனை கிலோமீட்டர் ஓடின பைக் அவங்க சொல்கிற ப்ரைஸ், அந்த கடையில் அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 630,000 ரூபா இந்த பைக்குக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ். நான் திருப்ப சொல்கிற ஒரே விஷயம்தான், நீங்கள் பைக் உங்களுக்கு ப்ரைஸ் கூட குறையணும் உங்களுக்கு எது நினச்சிங்கன்னு சொன்னால் நேரடியாக இருக்கா கடைக்கு இருக்கா விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும், இன்னும் ப்ரைஸ் குறைய எடுக்கலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிற பைக் BHV நம்பர் இருக்கிற 2019 வந்த பிளாக் அண்ட் ரெட் கலர் பைக், அதுவும் வேகோ பைக் தான், டிவிஎஸ் வேகோ பைக் தான். 2019 வந்தது. 2019 சொன்னதால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தான் பைக் வந்து என்று சொல்லும்போது அதிகமாக ஓடி இருக்க சான்ஸும் இல்லை. என்ன பைக் நிற்கிற பார்க்கவே உங்களுக்கு தெரியணும் பைக்கோட பாவனை. இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த வேகோ பைக் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் 14,564 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த பைக் ஓடி இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரைஸ் 610,000 ரூபா. ஓகே காய்ஸ், எல்லா பைக்குமே உங்களுக்கு சொல்லியாச்சு. இதை விட அதிகமான பைக்ஸ் நிற்கிற வீடியோஸ் உங்களுக்கு வர காத்துக்கொண்டுக்கு. இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு சுமார் 15-20 லேடிஸ் பைக் சேல்ஸுக்கு நிற்குது. அதெல்லாம் எங்கே நிற்கணும், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வரும். எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் இந்த பைக் எங்கே நிற்குது அதோட ஃபோன் நம்பரும் பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் நாவலர் ரோட்டில் இருக்கிற AS ஆட்டோ மாட்லான் இந்த பைக்கெல்லாம் நிற்குது. ஒருக்கா இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஃபோன் நம்பர் போடுறேன், கால் பண்ணி மேலதிக தகவலை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.